அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துகூ அன்புக்குரிய சகோதரர்களே கொரோனா என்கிற வைரஸின் பாதிப்பினால் தற்போது ஒட்டுமொத்த உலகமும் மனித குலம் முழுமையுமே பெருமளவு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தாலியில் சீனாவையும் மிஞ்சக்கூடிய விதத்தில் நாலாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பலியாக இருக்கிறார்கள் இந்த கொரோனா என்கிற வைரஸ் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் இந்தியாவிற்கு பயணித்த அடிப்படையில் இந்தியாவிலேயும் சுமார் நானூறுக்கும் அதிகமான மக்கள் இந்த கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது உயிர்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள் தமிழகத்திலேயும் கொரோனாவினுடைய தாக்கம் தற்போது அதிகரித்து கொண்டிருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் சுகாதாரத்துறையின் புறத்திலிருந்து அறிவிப்புகள் அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் மட்டும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மொத்தம் ஒன்பது நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு முறையான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாக அரசின் புறத்திலிருந்து மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது அப்போ இந்த நோயினுடைய பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இத்தாலியில் துவக்கத்தில் இதுபோன்று ஐந்து நபர்கள் எட்டு நபர்கள் ஒன்பது நபர்கள் என்கிற அளவில் தான் பாதிப்பு இருந்தது முறையாக மக்களுக்கு மத்தியில் சரியான தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் பெருமளவு அடுத்தடுத்த வாரங்களில் நோயினுடைய பாதிப்பு குறைந்த எண்ணிக்கையிலிருந்து நூற்று கணக்கான எண்ணிக்கைகளை நோக்கி அதிகரித்தது நாம் இத்தாலி மாதிரி ஆகிவிடக் கூடாது இப்போதே குறைந்த எண்ணிக்கையில் பாதிப்பு இருக்கின்ற பொழுதே சுதாரித்து கொண்டு நோயினுடைய பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு தற்போது அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதனால தான் மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள்ளே வருவதற்குண்டான வாகனங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு வாகனங்கள் செல்லாது பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வாகனங்கள் வராது என்கிற ஒரு அறிவிப்பையும் கடந்த சில தினங்களில் மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் இன்றைய தினத்தில் இந்த நோயினுடைய பரவல் அதிகரித்து கொள்வதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இதை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலேயும் நாளை மாலை ஆறு மணியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலையும் ஊரடங்கு உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது இந்த ஊரடங்கு ஒன் ஃபார்ட்டி போர் என்று சொல்லப்படுகிற ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிற அடிப்படையில் அவசிய தேவைகள் நிமித்தமாக மருத்துவமனைகள் இயங்கும் மெடிக்கல்கள் இயங்குமே ஒழிய பேருந்துகள் வசதிகள் அது இயக்கப்படாது என்று பல்வேறு விதம் அனைத்து விதமான இயக்கங்களும் மூடக்கூடிய அளவுல ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலேயுமே பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில மக்கள் சிலருக்கு சந்தேகம் வருகிறது இப்போ நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்துல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி பள்ளிவாசலுக்கு போறது பள்ளிவாசலில் போய் ஜமாத்தாக கூட்டாக தொழுகை நிறைவேற்றுவதில் பிரச்சனை வருமே ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறத பொறுத்தவரையிலையும் கடந்த காலங்கள்லாம் எப்படி போடுவாங்க ஒரு மாவட்டத்துல ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை அதை அந்த பிரச்சனையை ஒட்டி அந்த மாவட்டத்தில் மாத்திரம் எந்த மாவட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குதோ அங்கு அமைதியை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் அந்த பிரச்சனை மேற்கொண்டு உருவெடுக்காத விதத்தில் அதை தடை போடக்கூடிய வகையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிப்பார்கள் ஆனா தற்போது போடப்பட்டிருக்கிற என்கிற இந்த உத்தரவு கொரோனா வைரஸ் கடுமையாக தமிழகத்துல பரவ ஆரம்பிக்கிறது இப்போ ஒன்பது நோயாளிகள் இருக்கிறாங்க இவங்க மூலமா பல பேருக்கு பரவி இருக்கலாம் அப்ப அவங்களை அந்த மக்களை எல்லாம் தனிமைப்படுத்தணும் அந்த மக்கள் மேற்கொண்டு இந்த நோய்க்கு பாதிப்பு உள்ளாகாத விதத்தில் கூட்டமாக மக்கள் ஒன்று சேர்வதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் மக்களை இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதை கவனத்தில் கொண்டு தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் குடிமக்களாகிய நாமும் இத்தகைய கால சூழ்நிலையில் நோயிலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய வகையிலான அரசின் புறத்திலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய உத்தரவுகளை சுகாதாரத்துறையிலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளையும் கட்டுப்பாடுகளையும் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை வருது இப்போ நாம கடைபிடித்து நடந்து கொள்ளும் போது இப்போ பள்ளிவாசலில் வந்து தொழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது இந்த வைரஸ் பரவுறதை முன்னிட்டு தானே நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டால் நம்ம பள்ளிவாசலுக்கும் போக முடியாத அப்போ என்ன செய்கிறது பள்ளிவாசலுக்கு போகாததுனால் நமக்கு குற்றம் வருமா ஜமா தொழுகையை தவற விடுவதனால் அல்லது வீட்டிலேயே தொழுது கொள்வதினால் மார்க்கத்தில் அல்லா நம்மை குற்றமிடிப்பானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சந்தேகம் நம்ம சிலருக்கு வரலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் பள்ளிவாசலுக்கு தான் வரணுங்கிற அவசியமும் இல்லை ஏன் பொதுவாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் போதே அதனுடைய ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு பல இடங்களில் ஒன்று கூடுவதை அரசு கட்டுப்படுத்தும் அந்த கட்டுப்படுதலின் அடிப்படையிலையோ அல்லது நோய் பரவி பரவிக்கொண்டிருக்கிறது வெளியே வந்தால் நமக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டும் என்கிற ஒரு அச்சத்தின் பேர்லையோ மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றாமல் வீடுகளிலேயே இந்த காலகட்டங்களில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் வீடுகளிலேயே தொழுது கொள்வார்கள் ஆனால் அவங்க மேல எந்த விதமான குற்றமும் இல்லை மார்க்கம் நமக்கு அதற்கான அனுமதியை தருகிறது ஏன்னா மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் உயிர் பாதுகாப்புக்கு இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் சரி நீ இஸ்லாத்தில் உனக்கு சொல்லப்படுகிற எல்லா ஒழுங்கையும் கடைபிடிக்கணும் உனக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உன்னை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் எல்லாம் நீ மீறக்கூடாது தான் நீ நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் நமக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உயிர் பாதுகாப்பு என்று வருகின்ற பொழுது மார்க்கத்தினுடைய சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் போவதற்குண்டான சலுகை நமக்கு இருக்கு இப்ப உதாரணமா அமுருபுதாஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாங்க ஒரு போருக்கு பயணத்தின் போது கடமையான குளிர் அவருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது மார்க்கத்தில் குளிப்பு கடமையான மார்க்கம் என்ன வழிகாட்டுது அவர் குளித்து தான் தொழுகையை நிறைவேற்றணும் இறை வழிபாடு தொழுகை போன்ற அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு குளிப்பு கடமையான ஒருவர் குளிப்பை நிறைவேற்றி தான் தொழ வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அமுருபுதாஸ் என்கிற நபித்தோழர் என்ன செய்கிறாரு கடுமையான குளிராக இருக்கு குளிச்சோம்னா நம்ம உடம்புக்கு பாதிப்பு வந்துடும் உயிருக்கு பாதிப்பு வந்துடும் சொல்லி குளிக்காம தயமும் செய்து தொழுகையை நிறைவேற்றி விடுகிறார் இது நபியல் நாயகம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அமுருபுல் இமாமா நின்று தொழுவிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு இமாம் இப்படி நடந்து கொள்ளும் போது மக்கள் அது குறித்து ரசுல்லாவிடத்துல சொல்லுவாங்களா இல்லையா ரசுல்லாவிடத்துல சொல்றாங்க சொல்லும் போது நபியல் நாயகம் அவங்க அமுருபுல் லாஸ்ட காரணம் கேட்குறாங்க ஏன் நீங்க குளிக்கலையா குளிக்காம தொழுதிங்களா என்று காரணம் கேட்கும் போது ஆமா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொன்னா குளிச்சா எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன் திருக்குறான் வசனத்தை பார்க்குறேன் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறான் ஒலா தக்கு அன்பு சக்கும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் இன்னவாக காணபிக்கும் ரஹிமா அல்லாஹ் உங்களுக்கு எல்லேற்று கருணையாளனாக இருக்கிறான் என்று குரான் வசனம் இருக்கா இல்லையா இந்த வசனத்தின்படி சலுகையை பயன்படுத்தி கொண்டு நான் குளிக்காம தயமும் செய்து தொழுகையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றா தயமமுடைய சலுகையை தான் பயன்படுத்தி கொண்டதை சொல்றாரு நபியல் நாயின் செலவாளி அவர்கள் அந்த நபித்தொழரை கண்டிக்காம சிரித்தவாறே அந்த செயலை ஆமோதிக்கிறாங்க அந்த செயல் சரிதான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்போ பாதுகாப்பு குளிப்பு கடமையான குளிச்சிட்டு தொழ வேண்டும் என்பதும் மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டல் எப்படி இந்த தொழில்களை பள்ளிவாசலில் கூட்டாக வந்து தொழ வேண்டும் என்பது மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டலோ அது மாதிரி தான் இதுவும் அப்போ இந்த வழிகாட்டல் எல்லா நிலையிலையும் கடைபிடிக்கணும்னு சொல்லுதான் உயிருக்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் எப்படியான ஒரு சூழல்லையும் எல்லா நிலையிலையும் நீ கடைபிடிக்கணும்னு மார்க்கம் சொல்லாம உனக்கு ஒரு ஒரு பிரச்சனையா ஒரு பாதிப்பா சலுகையை பயன்படுத்தி கொள் திருக்குறான் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் இன்ன காணபிக்கும் ரஹிமா அல்லாஹ் உங்கள் மீது எல்லையற்ற கருணையாளனாக இருக்கிறான் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை செய்யாதீங்க ஒருவர் நினைக்கிறார் வெளியே வந்தா நமக்கு பாதிப்பு நூத்தி நாற்பத்தி நாலு தடவை உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த உத்தரவை மீறி வெளியே வரும்போது எனக்கு பிரச்சனை என்று ஒருவர் நினைக்கலாம் அல்லது நோயின் காரணத்தினால கடுமையா நோய் பரவி கொண்டிருக்கிறது வெளியே வந்து அந்த வைரஸ் பாதிப்பு நமக்கு வரும் என்று தன்னுடைய உடல் நலன்ல ஒரு விதமான ஒரு அச்சத்தை அவர் உணர்கிறார் அவர் பாதிப்பு ஏற்படும் என்று அவர் பயப்படுகிறார் அச்சப்படுகிறார் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு நோய் கிடையாது தானே உயிர்கொள்ளி நோயா இருக்கு இது வந்து அறிகுறிகள் சாதாரண அறிகுறிகளாக இருந்தாலும் இருமல் காய்ச்சல் சளி என்கிற சாதாரண அறிகுறிகளாக இருந்தாலும் நோய் பாதிப்பு என்பது உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்குண்டான அளவுக்கு இது இட்டு செல்லக்கூடிய ஒரு நோய் என்றுதான் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள் சதவீதத்தில் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருந்தாலும் இது ஒரு உயிர்கொள்ள மருந்து கண்டுபிடிக்கப்படாத பெருமளவு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் அப்ப இந்த நோயிலிருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நாடி நான் பள்ளிவாசலுக்கு வரலை என்று சொல்வாரே ஆனால் தாராளமாக அவர் வீட்டில் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கு என்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் மார்க்கம் இலகுவான ஒரு மார்க்கம் அனைவருக்கும் எளிமையை நாடக்கூடிய லேசானதை நாடக்கூடிய மார்க்கம் நபியல் நாயகம் சொல்றாங்க அத்தீனு யுசுரும் இந்த மார்க்கமே எளிமையானது இலகுவானது கடைபிடிப்பதற்கு ரொம்ப இலகுவா இருக்கும் கஷ்டப்பட்டு ஒரு மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்ல குரான் அல்லாஹ் சொல்கிறான் யுரீது உல்லாஹு பிக்குமுல் யுசுர வலா யுரீது பிக்குமுல் ஒசுர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான் இறைவன் உங்களுக்கு சிரமத்தை நாடமாட்டான் அதே போல இன்னொரு வசனம் சொல்கிறது லாயு கல்லி ஃபுல்லாஹு நப்சன் இல்லா உஸ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லா சிரமப்படுத்த மாட்டான் சக்தி இதுதான் ஒரு ஒரு சூழ என் சக்தி வெளியே வர முடியாது பள்ளிவாசலுக்கு வர இயலாது ஜமா தொழுகிக்கு வர இயலாது தொண்ணூறு சதவீத மக்கள் அப்படி அந்த நிலைக்கு தானே வர்றோம் ஏன்னா ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இல்லை தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தினா தான் பெருமளவு பாதிப்புல மக்களை காப்பாற்ற முடியுங்கிற நோக்கத்துல ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்ற பொழுது தொண்ணூறு சதவீத மக்களுடைய நிலை என்னன்னு ஆயிரும் அதனால வெளியே வர முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துடும் அப்படி வருகின்ற பொழுது இந்த சிரமத்தை சிரமம் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பள்ளிக்கு வந்து தான் தொழுகணும்னு மார்க்கு இலகுவை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் ஏன்னா அதனாலதான் சுலந்தாழி அவர்கள் தொழுகை விஷயத்திலேயே எவ்வளவு கொடுத்தாங்க தண்ணீரை கொண்டு ஒழு செய்யணும் ஒருவருக்கு தண்ணீரை தொட முடியல காய்ச்சல்னாலேயோ உடல் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினாலையோ தண்ணீரை தொட முடியாத ஒரு நிலை இருந்துச்சுன்னு வைங்க அவருக்கு சிரமப்பட்டால் நீ தண்ணியில் ஒழிச்சின்னு மார்க்க சொல்லுதா இல்ல அவருடைய பாதிப்புக்கு ஏற்ப உடம்பு சரியில்லையா காய்ச்சலா இருக்கா குளிராக இருக்கா தண்ணி தொட்டா உடம்புல பாதிப்பு பண்ணி தொழுகை நிறைவேற்றுக் கொள்ளு என்று மார்க்கம் சொல்லுது அதே போல் ஒருவர் தொழுகிறார் தொழுகிறதா இருந்தா மார்க்கத்தின் அடிப்படை தொழுகணும் நின்று கொண்டு தொழுகணும் நின்று கொண்டு தான் மார்க்கத்தின் அடிப்படை ஒரு ஒரு சூடாக என்னால் நிற்க முடியல வயோதிகமா இருக்கு கால் வீங்கி இருக்கிறது கால்கள்லாம் வழியாக இருக்கிறது என்று ஒரு ஒரு நிற்க முடியாத ஒரு தக்க காரணத்தை சொல்லி என்னால நின்று கொண்டு தொழ முடியாது என்று ஒருவர் சொல்கிறார் இப்ப மார்க்க அவரை கஷ்டப்படுத்துதா இல்லை இல்ல நீ தான் தொலகணும் கால் வீங்கினாலும் சரி கால் வலி இருந்தாலும் சரி நின்று கொண்டு தான் என்று மார்க்கம் அவரை கட்டாயப்படுத்தா இல்ல நின்று கொண்டு சொல்லிட்டாங்க நின்று கொண்டு முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழட்டும் உட்கார்ந்து கொண்டும் ஒருவருக்கு முடியாவிட்டால் என்று நாயகம் சொல்கிறாங்கன்னா எப்படி அனைவரையும் கவனித்து வழிகாட்டுறாங்கன்னு பாருங்க நின்று கொண்டு தொழக்கூடியவரை மட்டும் கவனிச்சு வழிகாட்டாம உட்கார்ந்து தொழக்கூடிய நிலையிலையும் சில பேர் இருப்பாங்க படுத்து கொண்டு துள்ளக்கூடிய நிலையிலையும் சில பேர் இருப்பார்கள் அவர்களையும் கவனத்தில் கொண்டு அவர்களும் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு ஏற்ப இலகுப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு இக்காமத்து சொல்லப்படுகிறது கடுமையான பசி சாப்பாடு இருக்கு அவருக்கு முன்பாக சாப்பாடு இருக்கக்கூடிய நிலையில பசி வந்து விட்டது அதே நேரத்தில் தொழுகைக்கான இக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது இப்போ மார்க்கத்தில் தொழுகையா பசியா இரண்டில் எதை மார்க்கம் உட்படுத்துகிறது நீ பசியோடு போய் தொழுகை நிறைவேற்று அதுக்கப்புறம் அந்த சாப்பாடுன்னு மார்க்கஞ்சொல்லுதானே இல்ல முதல் உன்னுடைய பசியை போக்கு சாப்பாடு முன்னால இருக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட சரிங்களாம் அது வேற பசியாக இருக்கின்ற ஒருவர் சாப்பாடு வந்து இன்னும் வரல சாப்பாடு இல்லைங்கிற நிலையில இருந்தா அவர் தொழுகையை முற்படுத்திக் கொள்வார் சாப்பாடு முன்பே இருக்கின்ற பொழுது அவர் தொழுகையை விட தன்னுடைய பசியை போக்க வேண்டும் முதல் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தொழுது கொள்ளட்டும்ங்கிறாங்க நபியல் நாயம் செலதாளி சொல்லும் அவங்க அதே போலத்தான் மலம் ஜலம் கழிக்கணுமா கழிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் தொழுதுக்கலாம் என்று அவர் அவருக்கு சிரமமான அனைத்து சந்தர்ப்பங்களையும் அவருடைய சிரமத்தை போக்கிவிட்டு வணக்க வழிபாட்டை இலகுவான முறையில் நிறைவேற்றுவதற்குரிய வழியைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது இதன் அபியல் நாயின் சிலி சிலமங்க எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்கிறாங்கன்னா மழை பொழியக்கூடிய காலகட்டங்களில் மழை கடுமையா கொண்டிருக்கிறது மக்கள் மழையின் காரணத்தினாலேயே வெளியே வர முடியாதுன்னு ஆயிரும் இப்போ சொல்ல என்ன சொல்றாங்க எல்லாம் மழையில் நனைஞ்சி பள்ளியாசலுக்கு வாங்கன்னு சொல்றாங்களானா அப்படி சொல்லலை மாறாக நபி அல்நாஹிம் பள்ளிவாசல்லே பாங்கின் வாசகத்தை மாத்த சொல்றாங்க பள்ளிவாசல்ல நம்ம பாங்கு சொல்லுவோம் பாங்கு சொல்லும் போது அசுகது அண்ண முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லி முடித்ததற்கு பிறகு என்ன பாங்கினுடைய வாசகத்துல சொல்லுவோம் ஹையாள் தொழுகைக்கு வாருங்கள் ஃபலா வெற்றியை நோக்கி வாருங்கள் அப்படின்னு மக்களுக்கு அழைப்பு கொடுப்போம் மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாங்கி சொல்லும் போது இதை சொல்லக்கூடாதுன்ட்டாங்க அஷ்ஹது அன்ன முகமது ரசுலுல்லா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு மலை பொழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில பாங்கு சொல்றதா எதை தெரியுமா சொல்ல சொல்ல சொல்றாங்க சல்லு பிரி உங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் எப்படி மார்க்க லேசப்படுத்துது பாருங்க மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா மழை பெய்து கொண்டிருக்கும் போது நீ மலையில நனைஞ்சி கஷ்டப்பட்டு அதனால உனக்கு நோய் ஏற்பட்டு என்ன வந்தாலும் நீ பள்ளிவாசலுக்கு வந்துருன்னு மார்க்கன்னு சொல்லலை பாதிப்பு இருக்குல்லப்பா நீங்கள் சிரமப்படாத வீட்லேயே தொழுதுக்க வீட்டிலே தொழுதுக்கே என்பது சாதாரண ஒரு வார்த்தையாக சொல்லாம அதை வாங்கின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் அறிவிப்பு செய்து கடைபிடிக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு சலுகையாக நபிஎல் நாயம் அழிச்சில நமக்கு சொல்லித்தரதை தரத அப்போ அப்ப அதுதான் இப்போதைய சூழ்நிலையும் இத்தகைய மார்க்கத்தின் சலுகைகள் எப்படி வழிகாட்டுகிறது சிரமமான சூழ்நிலைகளில் ஜமாத்து தொழுகையை ஒருவர் தவிர்த்து வீடுகளில் தொழுது கொள்வாரே ஆனால் அது அவர் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை இத்தனை ஆதாரங்கள் சொல்லுது மக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலையை அடைகிறார்கள் என்றால் நோய் பாதிப்பின் காரணத்தினால இப்போ பொதுவாகவே அரசு சொல்லக்கூடிய அறிவுரைகளை கடைப்பிடிக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம் இந்த சூழ்நிலையில் கூட்டம் கூடுறதை நம்ம தவிர்க்கணும் இப்போ வயோதிகள் இருக்கிறாங்க நோயாளிகளாக இருக்கிறாங்க அவங்க நோயாளிகள் வீட்டிலேயே தாராளமாக தொழுதுக்கலாம் பள்ளிவாசலுக்கு வரணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை பெண்களுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் வந்து தான் அவங்க தொழுகை நிறைவேற்றணும்னு இருக்கா இல்லை பெண்கள் அவர்கள் மீது தொழுகை கடமை தொழுகையை நிறைவேற்றணும் வீடுகளில் நிறைவேற்றுவதுதான் சிறந்ததுட்டாங்கிற சொல்ல பொதுவாகவே அவர்களுக்கு அதுதான் பள்ளிவாசலுக்கு வந்து துளையை நிறைவேற்றணுங்கிறது இல்லை அப்போ ஜும்மா முதல் கொண்டு ஜும்மா கூட அவர்களுக்கு கடமை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஜும்மாவுக்கு பதிலாக லுகர் துளியை தான் பெண்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலுக்கு வந்தா ஜும்மா தொழுது கொள்வார்கள் பள்ளிவாசலுக்கு வரல வீடுகளிலேயே தொழுது கொள்ள விரும்பினால் அதுதான் சிறந்தது என்று அவர்களுக்கு வழிகாட்டப்பட்ட நிலையில் ஜும்மாவுடைய நாளில் லுகரை தொழுது கொள்வார்கள் தான் நபி நாயம் சுலந்தாளி சிலம் அங்கு சொல்றாங்க அப்போ நோயாளிகள் பள்ளிக்கு வர வேண்டியது பெண்கள் அவங்களுக்கு ஜும்மாவும் கடமை இல்லை சாதாரண தொழுகையும் வீட்டில் தொழுதுகொள்வது தான் சிறந்ததுன்னு பொதுவாக வேறு சொல்ல வழிகாட்டியிருக்கிறாங்க சிறுவர்கள் மீதும் தொழுகையெல்லாம் கடமை இல்லை ஜும்மா முதல் கொண்டு சிறுவர்கள் மீது தொழுகை கடமை இல்லை அப்படிங்கும்போது இவங்கள்லாம் தாராளமாக வீடுகளிலேயே இருந்து தொழுது கொள்வார்கள் ஏனாக்கிற இந்த சூழலில் ஒருவரை என்னால் வெளியே வர முடியாது நான் வீட்டிலேயே தொழுதுக்கிறேன் என்று வீடுகளிலேயே தொழுது கொள்ளக்கூடிய நிலையை கடைபிடிப்பார்கள் ஆனால் அதை யாரும் குறைப்படுத்த முடியாது இல்லை உனக்கு இறை அச்சம் குறைஞ்சி போயிடுச்சு இன்னும் பள்ளியாசல் வந்து கம்பீரமாக இருக்குது இந்த நிலையில் நீ பள்ளியாசலுக்கு வர மாட்டியா அப்படிலாம் கேட்க வேண்டிய அதை குறைப்படுத்த வேண்டிய குறை காண வேண்டிய இல்லை தாராளமாக அவர்கள் வந்து இந்த சூழ்நிலை இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறேன் கொரோனா கடுமையாக பரவி கொண்டிருக்கிறது வெளியே வந்தால் எனக்கு பாதிப்பு நான் வெளியே வர பள்ளியாசலுக்கு நான் வரலை நான் வீட்டில் தொழுதுகிறேன் இறைவன் விதித்தது தான் நடக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதே வேளை ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று மருத்துவ அறிஞர்கள் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படையில் சொல்லும் போது அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் செய்வது நம்ம நம்மளால் அவசியமாக இல்லையா இப்போ ஒரு அரசு சொல்லுது முன்கூட்டியே அறிவியல் அடிப்படையில் கணித்து கொண்டு மாலை ஆறு மணிக்கு யாரும் வெளியே வராதிங்க கடுமையாக புயல் காற்று வீசப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவர் மகிழ்ச்சி துளைக்கு புயல் காற்று வீசினாலும் மகிழ்ச்சி துளைக்கு பழைய வரணும்னு சொல்லுவோமா இப்போ என்ன மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன அறிவியல் அடிப்படையில் தான் அந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆய்வு செய்து சொல்கிறார்கள் ஆறு மணிக்கு கடுமையாக புயல் காற்று வீச போது ஒரு மணி நேரம் புயல் காற்று வீசி கொண்டிருக்கும் ரெண்டு மணி நேரம் வீசும் அதனால் மக்கள் யாரும் வெளியே வராதிங்க என்று மக்களுக்கு அவர்கள் வந்து அரசின் மூலமாக ஒரு அறிவிப்பை செய்வார்கள் ஆனால் இப்போ மக்கள் நம்முடைய கடமை என்ன நம்ம என்ன செய்வோம் புயல் ஒன்றும் கண்ணுக்கே தெரியலையே நாலு மணிக்கு வெளியின்னு பார்த்தா எப்படி கண்ணுக்கு தெரியும் அவங்க சொன்னது ஆறு மணி இல்லை அது ரெண்டு மணி நேரம் அடிக்கும்னு சொல்கிறாங்கும்போது அப்போ அந்த பாதிப்பை அறிந்து கொண்டு புயல் காற்று வீசும்போது நான் பள்ளிக்கு போ நான் வீட்டில் தொழுதுகிறேன் என்று ஒரு 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 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்கிறாரா இல்லையா அதே மாதிரி அரசு சொல்லுது ஒரு கடலோர பகுதிகளில் அந்த ஆற்றின் ஓரத்தில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே பெரிய அலை ஏற்பட்டு விட்டது பாதிப்பு ஏற்பட்டுருச்சு பெரிய வெள்ளம் வரப்போகுது நீங்கள் வந்து இரவு நேரத்தில் இங்கே தங்காதீங்க உடனடியாக உங்கள் குடியிருப்புகளை மாற்றுங்க பெரிய வெள்ளம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன மக்களினுடைய கடமை என்ன ஒரு பாதிப்பு ஏற்படவிருக்கிறது என்று நமக்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற பொழுது அரசு சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்மை நாம் காத்துக் கொள்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது நம்மை காத்துக்கொள்வதுதான் அந்த நேரத்தில் சரியான செயலாக அமையும் அது மாதிரி தான் வெள்ளத்தை பற்றி அறிவிப்பு செய்வதைப் போல புயலை பற்றி அறிவிப்பு செய்வதைப் தான் இப்ப இந்த வைரஸை பத்தி சொல்றாங்க கூட்டமா இருக்கும்போது வருங்கிறாங்க ஒருவர் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ரெண்டு வார காலத்துக்கு அவருக்கே தெரியாதெல்லாம்

நபியல் நாயம் சுல்லல்லா அவர்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இது போன்ற கொள்ளை நோய்கள் பரவுகின்ற பொழுது பல ஒழுங்குமுறையை சொல்லித்தந்தாங்க தந்தாங்க என்ன சொன்னாங்க ஒரு ஊரில் கொள்ளை நோய் ஏற்பட்டுவிட்டால் அந்த ஊரில் உள்ளவர் நோய் ஏற்படாதவராக நோய் பாதிக்கப்படாதவராக இருந்தால் கூட அவர் அந்த கொள்ளை நோய் ஏற்பட்ட ஊரிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடாது அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாதுன்றாங்க ஏன் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே நோய் பாதிக்கப்படாதவராக இருந்தால் கூட அவருக்கு நோயின் பாதிப்பு இருக்கலாம் அது அவர் அறியாமல் இருப்பாரு இன்றைக்கு மருத்துவமே அதுதான் சொல்லுது பதினாலு நாளைக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அதையெல்லாம் உள்வாங்கி தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லா வழிகாட்டிடுறாங்க அப்போ அவருக்கு தெரியாம இருக்கும்போது அவர் வெளியே தன்னுடைய ஊரை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவர் கேரியரா மாறிடுவார் நோயை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நபராக மாறி அவர் மூலமாக பல நபர்களுக்கு நோய் பரவுறதுக்கு இறைவனின் நாட்டத்தினால் நோய் இறைவன் நாடித்தான் பரவும்

இந்த நோயினால் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணமே உலக நாடுகள் இந்த வழிமுறையை கடைபிடிக்காத காரணத்தினால தான் தங்களுடைய ஊரில் கொள்ளை நோய் ஏற்படுதுன்னா பிற ஊர்களுடனான பயணத்தை உடனடியாக நிறுத்தணுமா இல்லையா கொள்ளை நோய் ஏற்பட்டதற்கு பிறகும் அந்த ஊர்ல இருந்து இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பயணிகள் போறாங்க சீனாவில் தான் முதல்ல ஏற்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அந்த நோய் ஏற்பட்டதற்கு பிறகு அமெரிக்காக்காரன் அமெரிக்காவுக்கு போகிறான் இந்தியாவுக்காரன் இந்தியாவுக்கு வர்றான் இப்படி ஒவ்வொரு ஜப்பான் நாட்டுக்காரன் ஜப்பானுக்கு போகிறான் இப்படி அந்த ஊரிலிருந்து பயணிகள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சென்ற தானே இந்த நோய்கள் உலக நாடுகள் அனைத்துக்கும் ஏற்பட்டது அப்ப ரசூசல்லி சொல்லம் அவங்க அதையெல்லாம் தடுக்கிற விதமாகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கொள்ளை நோய் ஏற்பட்ட ஊரிலிருந்து யாரும் வெளியேறக்கூடாது என்பதும் பிற ஊர்களில் உள்ள யாரும் பிள்ளை நோய் ஏற்பட்ட ஊருக்கு செல்லக்கூடாது என்பதுமே நபிகள் நாயம் சிலந்தாளி அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதையும் நாம் இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் அதுபோல் இன்னொரு முக்கியமான தகவலையும் நாம் சொல்லிக்கிறோம் இப்போ நோய் ஏற்பட்டு விட்டது முக்கியமான அரசின் புறத்திலிருந்து பல வழிகாட்டுதல்கள் மக்களுக்கு அவ்வப்போது சொல்லப்படுகிறது தேவை நிமித்தமாக பல அறிவிப்புகள் செய்யப்படுகிறது மருத்துவர்கள் ஒரு புறத்தில் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் ஒரு புறத்தில் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவிப்பினுடைய சாராம்சமே தூய்மையாக இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் கைகளை அவ்வப்போது கழுவிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருமலோ சளி தொந்தரவோ காய்ச்சலோ இருக்குமே ஆனால் உடனடியாக அருகாமையில் உள்ள மருத்துவரை அணுகுங்கள் அப்படிங்கிறாங்க இதை நம்ம பயமூற்ற ஒரு விஷயமாவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா மருத்துவர்களே தெளிவுபடுத்துறாங்க லேசான இருமல் இருந்தால் அதெல்லாம் கொரோனாவா இருக்குமான்னு பயப்படாதீங்க லேசான சளி தொந்தரவோ லேசான காய்ச்சலோ இருந்தால் அதையெல்லாம் கொரோனாவா இருக்குமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே வேளை விழிப்புணர்வு அவசியம் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு அதிக அளவில் சளி தொந்தரவோ இருமல் காய்ச்சல்லாம் இருந்தால் மருத்துவரை பரிசோதித்து பார்ப்பது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா இல்லையா நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நல்லதா இல்லை நமக்கு நோய் இருப்பது தெரியாமல் நாம் நம்ம குடும்பத்து உறுப்பினர்களோடு அருகாமையில் இருக்கின்ற பொழுது பல இடங்களுக்கும் பகுதிகளுக்கும் செல்கின்ற பொழுது நம்ம மூலமா பல ஒரு முதியவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது ஒரு குழந்தைக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது அது நம்ம குடும்பத்தில் உள்ள ச உறுப்பினர்களுக்கு இந்த நோயின் பாதிப்பை ஏற்பட்டு விட்டால் அது ஒரு பெரிய ஆபத்தா போயிருமா இல்லையா அப்படியான பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சா மருத்துவர் அணுகுங்கிறாங்க அதையும் நாம அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் தூய்மை சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த முன்னெச்சரிக்கை சார்ந்த நடவடிக்கைகளையும் நாம கடைபிடித்துக் கொள்ளணும் அதையும் நம்ம அலட்சியம் செய்துவிடக்கூடாது முஸ்லீம்களுக்கு இதில் கூடுதலாக இன்னும் ஒரு செய்தியை நாம் நினைவூட்டிக் கொள்கிறோம் கொரோனா நோய் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நோய் பரவ ஆரம்பித்து விட்டது பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்கிறோம் மார்க்கத்தில் உள்ள சலுகையை நம்ம பின்பற்றுகிறோம் கடைபிடிக்கிறோம் இது தனி எவ்வளோ நம்ம விழிப்புணர்வாக இருந்தாலும் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளணும் விழிப்புணர்வாக இருக்கணும் ஆனால் நோய் என்பது இறைவன் நாளினால் தான் நமக்கு வரும் புல் லை சீபனா இல்லாமா கத்தப்பகுதியாக உள்ளனா அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய அடிப்படையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லா நேரத்திலுமே பயணிக்கணும் இந்த நம்பிக்கை போதித்த நபியல் நாயகம் தான் மருத்துவம் பாருங்க மருத்துவம் பார்ப்பது அதுக்கு எதிரானதல்ல அது போலத்தான் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது என்பது மார்க்கத்துக்கு எதிரானதல்ல அதே வேளையில் இந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து இறைவன் நாளை நமக்கு நோய் வந்துருச்சு அதனால் நமக்கு என்ன பிரச்சனை நோய் வந்தால் சொல்ல என்ன சொல்லிட்டாங்க எந்த ஒரு ஊரில் கொள்ளை நோய் ஏற்பட்டு அதில் உள்ள ஒரு நபர் பொறுமையாக இருந்து மரணித்தும் விடுவாரே ஆனால் அவர் அல்லாஹுடைய இடத்துல ஷஹீதுடைய கூலியை பெறுகிறான்ட்டாங்க கொள்ளை நோய் ஊர் ஏற்பட்ட ஒரு ஊரில் இந்த பொறுமையாக இருந்த காரணத்தினால் என்ன ஊர்ட்டு வெளியே போகக்கூடாதுல்ல பொறுமையாக அங்கேயே இருந்துட்டார் அவருக்கும் நோய் வந்துருச்சு பாதுகாப்பாக இருந்தோம் விழிப்புணர்வோடு இருந்தோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டும் அவருக்கும் நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் மார்க்கு பெம் என்ன சொல்லுது பொறுமையாக ஊரோட்டு வெளியே போவாதே பொறுமையான இருந்து அதன் பேரில் நீ மரணத்தை தழுவி விட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்துன்ட்டாங்க நபியல் நாயும் சுலல்லா அலிஸ்லம் அப்போ அதை விட நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டால் இந்த ஒன்றே நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆறுதலாக மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக ஆகிவிடும் இப்படியான நபியல் நாயும் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய செய்தியையும் இந்த நேரத்தில் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹூ அபுல் நம்ம அனைவரையும் இத்தகைய நோயிலிருந்து பாதுகாப்பானா என்று கூறி இந்த தகவலை நிறைவு போகிறோம்